தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா இலவச தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கின்றார். அதனை நேரலையில் தற்போது பார்க்கலாம். இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் சிஐஐ மற்றும் தனியார் மருத்துவமனைகள் இணைந்து நடத்தும் கோவிட் தடுப்பூசி இலவச முகாம் இன்று நடைபெறுகிறது. தனியாருக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கீடு செய்த 25% தடுப்பூசிகள் பல மாநிலங்களில் மக்களுக்கு இன்னும் சரியாக சென்று சேரவில்லை. தமிழகம் மருத்துவ கட்டமைப்பில் ஏற்கனவே சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இன்று காவேரி மருத்துவமனையுடன் 6 நிறுவனங்கள் இணைந்து இந்த தடுப்பூசி முகாமை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். காவேரி மருத்துவமனையை பொறுத்தவரை தடுப்பூசிக்காக நிர்ணயம் செய்யப்பட்ட 780 ரூபாயில் சேவை கட்டணமாக உள்ள 150 ரூபாயை குறைத்து 630 ரூபாய்க்கு பொதுமக்களுக்கு தடுப்பூசியை வழங்குகிறது. இதன் மூலம் 54 லட்சம் ரூபாயை இந்த பணிக்காக காவேரி மருத்துவமனை அரசுக்கு செலுத்துகிறது. மேலும் இந்த நிகழ்வின் மூலமாக 36,000 தடுப்பூசிகள் மக்களுக்கு செலுத்தப்பட இருக்கின்றன. மேலும் இன்று நடைபெற இருக்கும் இந்த முன்னெடுப்பு மூலமாக 10 லட்சத்திற்கும் அதிகமான தடுப்பூசிகள் மக்களுக்கு செலுத்தப்பட இருக்கின்றன. இந்த நிகழ்வில் டெய்ம்லர் இந்தியா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் 1 கோடி ரூபாயும், செயின்கோபின் இந்தியா 50 லட்சம் ரூபாயும், ZF வேப்கோ 50 லட்சம் ரூபாயும், டான்போஸ் இந்தியா 10 லட்சம் ரூபாயும், கெவின் கேர் 10 லட்சம் ரூபாயும், அடையார் ஆனந்தபவன் 7 லட்சம் ரூபாயும் சமூக பங்களிப்புக்காக நிதி உதவியை வழங்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். முதலாவதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசு முதன்மை செயலாளர் அவர்களை திட்ட விளக்க உரை ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதிப்பு மிகுந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களையும், இந்த பகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும், இந்த மதிப்புரிய டாக்டர் ஏழன் அவர்களையும், இந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும், இங்கே வந்திருக்கும் மதிப்புக்குரிய டாக்டர் சந்திரகுமார் மற்றும் டாக்டர் அரவிந்தன் காவேரி மருத்துவமனையைச் சேர்ந்த எம்டி மற்றும் டாக்டர் அவர்களையும், இங்கே வந்திருக்கும் மதிப்புக்குரிய டாக்டர் மதிப்புக்குரிய திரு ககன்தீப் சிங் பேதி கார்பரேஷன் கமிஷனர் அவர்களையும், அவர்களோட அதிகாரிகளையும், பிடி டிஎன்எச்எஸ்பி டாக்டர் உமா, டிபிஎச் சிஐஏயிலிருந்து வந்திருக்கும் நண்பர்கள், ஏ2பி நிறுவனத்திலிருந்து வந்திருக்கும் எம்டி மற்றும் இங்கே வந்திருக்கும் செவிலியர்கள் மற்றும் பயனாளிகள் மற்றும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி துறை நண்பர்கள், இன்னைக்கு ஒரு பொன்னான நாள். ஏனென்றால் ஏற்கனவே நேற்றைய தினம் அரசு மூலமாக மனு முதலமைச்சரின் தொடர் முயற்சி காரணமாக, விழிப்புணர்வு காரணமாக 2 கோடியை நேரடியாக இலவசமாக அரசே தடுப்பூசி போடப்பட்டு ஒரு சாதனையை படைத்துள்ளது. 2 கோடி டோசஸ், அது இல்லாமல் ஒரு 14 லட்சம் டோசஸ் தனியார் மூலமாக நேரடியாக போட்டிருக்கோம். இந்த நேரத்தில் தான் மாண்பு முதலமைச்சர் வந்து ஏற்கனவே நம்மளோட நிலைப்பாட்டு 90 விழுக்காடு அரசு கிடைத்திட வேண்டும் என்று, அந்த நிலையில் நம்ம கிடைக்கக்கூடியது வீணாகாமல் போறதுக்கு இலவசமாக பொதுமக்களுக்கு சேர வேண்டும், இதுவரைக்கும் தனியார் மூலமாக பணத்துக்கு அவங்க செலுத்திட்டு இருந்தாங்க, இலவசமாக செய்வதற்கு இந்த நல்ல முயற்சியை ஏற்படுத்தியிருக்கார்கள். அதற்கு மீண்டும் அவரை வருக வருக என வரவேற்று 3ஆம் அலையை தடுப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் அனைத்து துறையும், சென்னை மாநகராட்சி மற்றும் சுகாதாரத்துறை மற்றும் அனைத்து துறையினரும் தொடர்ந்து மேற்கொண்டு இருப்போம் சொல்லி வாழ்த்து நன்றி கூறி மீண்டும் மாண்பு முதலமைச்சர் அவர்களையும் காவேரி மருத்துவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி சார். அடுத்ததாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு 780 ரூபாயாக இருக்கும் தடுப்பூசியை 150 ரூபாய் சேவை கட்டணத்தை குறைத்து 630 ரூபாய்க்கு காவேரி மருத்துவமனை மக்களுக்கு வழங்குகிறது. தற்போது காவேரி மருத்துவமனையின் செயல் இயக்குநர் மருத்துவர் அரவிந்தன் செல்வராஜ் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள்.
அடுத்ததாக காவிரி ஹாஸ்பிட்டல்ஸ் சேர்மன் மற்றும் சிஐஏ சேர்மன் டாக்டர் சந்திரகுமார் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்து மற்றும் சமூக பங்களிப்புக்கான நிதி உதவியை வழங்குவார்கள். அடுத்ததாக அடையார் ஆனந்த பவன் இயக்குனர் திரு சீனிவாசா ராஜா அவர்கள் 7 லட்சம் ரூபாய்க்கான சமூக பங்களிப்பு நிதியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் வழங்குகிறார்கள். இந்த முன்னெடுப்பு மூலம் பொதுமக்களுக்கு தனியார் மருத்துவமனைகள் மூலம் தடுப்பூசிகள் இலவசமாக வழங்கப்பட இருக்கின்றன. அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கோவிட் தடுப்பூசி இலவச முகாமை துவக்கி வைத்து பயனாளிகளுக்கு சான்றிதழ் வழங்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிஐஐ மற்றும் தனியார் மருத்துவமனைகள் இணைந்து நடத்தக்கூடிய இந்த கோவிட் தடுப்பூசி இலவச முகாமில் பயனாளிகளுக்கு இலவசமாக தடுப்பூசிகள் வழங்கப்படுகிறது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இலவச தடுப்பூசி முகாம் பொதுமக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் அமைய இருக்கிறது. இன்றைக்கு இலவசமாக பயனாளிகளுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட இருக்கின்றன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இந்த இலவச தடுப்பூசி முகாமை துவக்கி வைக்கிறார்கள். பயனாளிகளுக்கு தற்பொழுது கோவிட் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பயனாளிகளுக்கு சான்றிதழை வழங்கியிருக்கிறார்கள். அந்த சான்றிதழில் அடுத்த முறை எப்பொழுது தடுப்பூசி போடப்படும் என்கின்ற விவரங்கள் இடம்பெற்றிருக்கும். அடுத்ததாக 2 பயனாளிகளுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்படுகிறது. இன்று வழங்கப்பட்டிருக்கும் இந்த சமூக பங்களிப்புடன் கூடிய நிதி உதவியை கொண்டு 36,000 தடுப்பூசிகள் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட இருக்கின்றன. தனியார் மருத்துவமனையின் மூலம் 25% தடுப்பூசிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என ஒன்றிய அரசு தெரிவித்திருந்த நிலையில் பயனாளிகளுக்கு தடுப்பூசிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கோவிட் தடுப்பூசி இலவச முகாம் நிகழ்விற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு சான்றிதழை வழங்கியிருக்கிறார்கள். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பொறுத்தவரை தமிழக அரசு மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக மக்கள் அனைவருக்கும் தடுப்பூசியை கொண்டு போய் சேர்க்கும் முயற்சியில் தமிழக அரசு சிறப்பாக தன்னுடைய செயல்பாட்டை முன்னிறுத்தி வருகிறது. அதற்காக பல்வேறு முகாம்களும் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மக்களுக்கு விழிப்புணர்வு பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தமிழக சுகாதாரத்துறை சார்பாக பல்வேறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று தடுப்பூசி இலவச முகாமில் பயனாளிகளுக்கு தடுப்பூசி வழங்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பயனாளிகளுக்கு இந்த தடுப்பூசி தொடர்பான சான்றிதழை வழங்க இருக்கிறார். இந்த முன்னெடுப்பின் மூலமாக 36,000 தடுப்பூசிகள் இலவசமாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறும். அனைவரும் இங்கேயே இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.